வணக்கம், காஞ்சி கேத்தன் பேசுகிறேன். பிக் பாஸ் செவனை பற்றி உங்கள் கே செவன் 26வது நாளுங்க. ஓகே, அருமையாக இருக்கு சார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தை ஒரு 20 மினிட்ஸுங்க, 20 மினிட்ஸ் ஒரே இந்த அடையார் பீச்சு, இல்லை இந்த காந்தி கிண்டி பார்க்கு, இல்லை வண்டலூர் ஜூ, இங்கே எடுத்துப்பாங்க போகுது ஷூட்டிங் மாதிரி. ஷூட்டிங் தான், யார் இந்த மணி ரவீனா இவங்க பேசுகிறது, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள், ஒரே லவ் டார்ச்சர் தான். இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண, என்ன பேசாமல் சுண்டல் வைக்கலாம் போகுது இவங்க. என்னடா இன்றைக்கி இப்படி தான் போகும் போகுது போகுதுன்னு பார்த்தா, ஏன்னா இவங்கள்த முதல்ல கொஞ்சம் காமிச்சேன், அப்புறம் அப்படி போய் பேசுறது, அப்புறம் இப்படி போய் பேசுறது. இந்த சைடில் பார்த்தோன்னா இந்த நிக்சனும் அந்த ஐசு பேசுகிறாங்க. இதுங்க போகிறப்ப இப்படியே தான் இன்றைக்கி இப்படியே தான் ஓட்டுவான் போகுது வெள்ளிக்கிழமைனாச்சு. அப்புறம் அவங்களுக்கே பார்த்தாங்க போகுது, என்ன இது எப்போ பார் இப்படியே இருக்குன்ட்டு ஒரு இந்த நம்பர் டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் டாஸ்க்குன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அதுக்கு நடுவில் இந்த ஸ்டார் இது கொடுக்குறாங்க. அதாவது அதான் அந்த ரெண்டு பேர் லைக் அண்ட் டிஸ்லைக் அந்த போட்டி போச்சு இல்லையா, அதில் வந்து யார் அதிக ஸ்டார் வாங்குகிறாங்க லைக்கில் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அங்கே உள்ளே இருக்கவங்க தான் அது ஓட்டு போடணும். எல்லோரும் போடும்போது பிரதீப்புக்கு 10 ஸ்டார் வருது, 10 பேர் லைக் பண்ணுறாங்க. நிக்சனுக்கு 3 பேர் என்ன கொடுக்குறாங்கள்ட்ட, அதனால் அந்த ஸ்டார் வந்து பிரதீப்புக்கு கொடுத்துட்றாங்க. அவர் சொல்கிறார், நான் இந்த ஸ்டார்க்காக நான் வின் பண்ணுற ஒரே எய்ம் தான், அதுக்காக நான் கேம் ஆடுவேன், மற்றபடி நான் எல்லாருக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், கேமில் மட்டும் நான் என்னுடைய இதை விட்டே கொடுப்பேன், ஏன்னா நான் வின் பண்ணதுன்னு வந்திருக்கேன். அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் விட மாட்டேன், அதனால் கேம் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டார் வாங்கிக்கிறாரு. அந்த ஸ்டார் கேட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த நம்பர் டாஸ்க்கு வெளியே வந்து 1 to 16 வரைக்கும் நம்பர் வச்சுருப்பாங்க, 12 வரைக்கும். ஆமாம், வச்சுட்டு யார் யார் என்னென்ன தகுதி அந்த நம்பரில் போய் நீங்களே நின்றுடுங்கன்னு உடனே அது சொன்ன உடனே அவர் பிரதீப் குரல் கொடுக்குறார், 1 நிமிஷம் எல்லாம் கேட்டுக்கோங்க, அந்த 1வது நம்பர் நான் தான் நிற்பேன், ஏன்னா அது யார் நின்னாலும் நான் அவன்கிட்ட நான் சண்டை போடுவேன், என்னுடைய திறமையை காமிப்பேன், கோச்சிக்காதீங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் அதாவது ஐ மீன் மனசு சங்கடப்பட முடிய கூட நான் பேசுவேன்ற மாதிரி அவர் பேசுகிறார், ஏன்னா என்னுடைய இதுவை நான் நிரூபிக்கணும் அப்படின்றார். சரின்ட்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது இவர் நிக்சன் போய், இவர் சாரி பிரதீப் போய் நம்ம 1ல நிற்கிறார். நிற்கும்போது இந்த மாயா வராங்க. மாயா வந்து அதாவது அவங்கவுங்க நம்பர் அவங்களே செலக்ட் பண்ணி நிற்கிறாங்க. பிரதீப் வந்து 1ல நிற்கிறாரு, ஜோவிகா வந்து 2ல நிற்கிறாங்க, நிக்சன் வந்து 3ல நிற்கிறாரு. மீதி இப்போலாம் எதில் நின்னால் நல்லாயிருக்குன்ட்டு என்னத்துக்கு பிரச்சனை, 3 பேரே வரப்போகிறதுன்ட்டு என்ன நம்பர் கிடைக்குதோ அதில் நிற்கலாம்னு பார்க்குறாங்க. கூல் சுரேஷன் ரொம்ப கூலாக போய் கடைசியில் நின்றுறார், நம்மளுக்கு தேவையில்லை, இது எங்கே போய் முடிய போதோ, நம்ம என்ன இன்னும் ஒரு 50 நாள் நின்றுட்டு போகலான்னு வந்துடுறோம் அப்படின்னு. அவர் யோகி கண்டுக்க அங்கே நம்பர்லேயே நிற்கலை, எது காலையெல்லாம் போய் நின்னுங்களான்ட்டு அவர் வந்து விசிட்டாலும் அப்படி ஓரம் கட்டிட்டாங்க. ரைட்னு இந்த பாரதி கண்ணம்மா பொண்ணு அதுவும் நிற்குது, இவன் விக்ரம்னும் அவரும் போய் நிற்கிறார். எங்கே நிற்கலாம், எங்கே அதாவது இந்த கோயம்பேட்டில் பஸ்ஸு காலியான எந்த நம்பர் வந்தாலும் ஏறலான்னு, காலியான பஸ்ஸில் எல்லாம் நம்ம கதையில் நிற்கிறாங்க. இந்த 1வது நம்பர் மட்டும் பிரதீப் நிற்கிறாரு. அப்போ இந்த மாயா வந்து அந்த 1வது நம்பர் எனக்கு வேணும், ஏன்னா நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், இது போட்டு நான் முதல்ல உனக்கு வந்து நீ நானே எனக்கு உன்னை நான் இதுவாக தான் பார்த்தேன், இப்போ நம்ம பழகிட்டோம் அப்படி, நான் வந்து உனக்கு தங்கச்சி மாதிரி, நீ எனக்கு அண்ணன் மாதிரி, அதை எதுவும் பேசுமா சொல்கிறார், தங்கச்சி நான் கூப்பிடலாமா, தாராளமாக கூப்பிடலாம், ஓய் அப்கோர்ஸ் கூப்பிடலாமே, நான் உடனே அங்கே பாசம் பண்ணார், அப்படியே பிஞ்சு பிணாயிறாங்க தங்கச்சி அண்ணன் அப்படின்னு. அதனால் அந்த மாயா சொல்கிறாங்க, இப்போ கூட ஒன்றும் இல்லை உனக்கு என்னென்ன. அவர் சொல்கிறார், பிரதீப் எனக்கு இந்த இடம் வேணும், ஏன்னா 50 லேக்ஸ் எனக்கு வேணும், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, நான் சினிமாவில் நடிக்கணும், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பணத்தை பார்த்ததில்லை, நான் ரொம்ப நடுத்தரமான ஆள், வாடகை வீட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய ஃப்ராங்க்னஸ் சொல்கிறார். அதுக்கு மாயா சொல்கிறாங்க, உனக்கு பிக் பாஸ் அந்த டைட்டில் வேணுமா, இல்லை 50 லேக்ஸ் வேணுமா அப்படின்றாங்க. உடனே பார்க்குறேன், எனக்கு 50 லேக்ஸ் தான் வேணும், பிக் பாஸ் டைட்டிலும் வேணும் இதுவும் வேணும், இல்லை நம்மளுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் என்னென்ன,
நான் ஒன்றா பிக்பாஸ் அது ஒன்றா நம்மளை நிற்கிறேன். பிக்பாஸ் சப்போஸ் வின் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சொன்ன வார்த்தை கண்டிப்பாக இவங்க காப்பாற்றுறாங்க. இவங்க சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. பிக்பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டேன்னா அந்த பிக்பாஸ் டைட்டில் நான் எடுத்துக்கிறேன், 50 lakhs உனக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. பிரதீப் சொல்கிறார் அதெல்லாம் எப்படி நம்புறது, அதெல்லாம் சும்மா பேச்சு, சும்மா பேச்சு சொல்லலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் உஷாராக தான் ஆடுறாரு. உடனே அவர் யோகியெல்லாம் சொல்கிறார், ஏன்பா இவ்வளோ ஓப்பனாக அவங்க சொல்கிறாங்க, இதை போய் நீ நம்ப மாட்டிய அப்படின்னு யோகி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார், ஏங்க இதெல்லாம் ஒரு இது இருக்குமா. உடனே அந்த மாயை சொல்கிறாங்க, இவ்வளோ ஓப்பனாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 50 lakhs தான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், டைட்டில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இதே மாயா தான் ஓப்பனாக சொன்னாங்க. அவன் பிரதீப்னு சொல்லி அவனுக்கு கை தட்டினா அந்த நிமிஷமே அவன் காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் வெளியே போயிடுவேன்னு சொன்னாங்க. இதே ஓப்பனில் அது எல்லா பப்ளிக் ஜனங்கள் தெரியும். கமலே கேட்டார், என்ன மாயா என்னம்மா பண்ணுறது, எல்லாம் கை தட்டாங்களே அப்படின்னு. இவ்வளோ இந்த மாதிரி சீன் போடுறது இவா இந்த பொண்ணு சொல்கிறது மாயா. நான் சொன்னால் சொன்னது தான், எனக்கு பைசா தேவையில்லை. ஏன்னா அந்த பைசா வந்து எனக்காக கிடையாது, என் சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்காக நான் செலவு பண்ணாட்டே. என்ன ஒரே காது கம்மலாக குத்தி நிற்கிறீங்க, எல்லாம் அப்படியே தியாக செம்மலாக ஆகிட்டாங்க. ஆனால் பிரதீப் சொல்கிறார், இது எனக்கு வேணும், நான் வந்து சினிமா நடிக்கணும், சில இதெல்லாம் இருக்குது, எனக்காக வேணும், நான் வரும்போது அந்த பிளானில் தான் வந்தேன். ஓப்பனாக பேச வரே மட்டும் அவர் தான் பண்ணுறேன். இந்த அம்மா வந்து நான் இந்த பணம் எனக்காக இல்லை, சினி ஃபீல்டுக்காக தான் நான் கேட்குறேன், இல்லாதவங்களுக்கு செய்வேன். அடடட பெரிய அப்படியே கார்லேருந்து இறங்கி வந்துட்டாங்க போலிருந்தேன். ஓகே அப்படி சொன்னாங்க. உடனே பிரதீப் வந்து கொஞ்சம் மனசு இறங்குறாரு கரெக்ட். ஏன்னா எல்லாம் அசூரன்ஸ் தராங்க, அவங்க அவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டாங்க. உடனே பப்ளிக்காக வேறு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஜெயிச்சிட்டேன்னா 50 lakhs பிரதீப் கொடுத்துட்டு இந்த அவார்டு நான் வாங்கிப்பேன். ஓகே உடனே பிரதீப் வந்து சரி வா நிற்க வச்சு அவர் ஒதுங்கிறார். அந்த டைமில் ஜோவிகா வராங்க. ஜோவிகா வந்துட்டு பிக்பாஸ் கேட்குறாங்க, இதுனா ஒருத்தருக்கா இல்லை ரெண்டு பேருக்கா இந்த ஒன்றாம் நம்பர். ஏன்னா ஒருத்தர் தான் நிற்கணும், இவங்க இன்னும் அக்ரிமெண்ட் போட்டு நிற்கிறாங்க, பதக்கம் தான் டைட்டில் எடுத்துக்கிறேன், பைசா நீங்கள் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கும் அந்த ஒன்றாம் நம்பர் தான் வேணும் பிக்பாஸ், அது மாதிரி நிற்கலாமா என்னங்க. உடனே அவர் சொல்கிறார், பிக்பாஸ் அப்படிலாம் நிற்கக்கூடாது, ஒன்று ஒருத்தருக்கு தான் ஒரு நம்பரு, யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஒன்று நில்லுங்கிறார். உடனே மாயா வந்து ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. இவர் பிரதீப் போய் நின்றுறார் ஒன்றாம் நம்பரில், ஏன்னா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆன மாதிரி இவர் நின்றுறார். அப்போ ஜோதிகா கேட்குறாங்க, ஒன்றாம் நம்பர் எனக்கு வேணும், ஏன்னா நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், இவ்வளோ டாஸ்க் வின் பண்ணிக்கிறேன், நான் யார் மனசையும் புண்பாடாமல் பேசியிருக்கேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. வந்த மூணானாலே வாடா போடான்னு பேசி விசித்திரா ஒரு இது பண்ணாங்க, படின்றதுக்கு அது மாதிரிலாம் ஏகப்பட்ட ரகலை பண்ணாங்க. எல்லாருமே வாடா போடான்னு பேசுனாங்க. அந்த விஷ்ணுவை கேட்டால் தெரியும் இந்த மாதிரி கதை, பிரதீப கேட்டால் தெரியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிரதீப் சொல்கிறார், உன் தங்கச்சியை ஒன்று சொல்லிட்டு நீ வந்து மேனிப்புலேட் பண்ணுற அப்படின்னு. உடனே என் தங்கச்சி என்னை பற்றி தெரியும் அப்படின்னு ஏதோ அவனை போட்டு ஒரு மாதிரி நான் பிளாட்ஃபார்மில் இருந்தேன் நான். அவர் பிரதீப் சொல்கிறார், நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போன உன் கதையெல்லாம் தெரிஞ்சிருந்தாமா நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் வந்து நடுத்தரேன்னா நான் ரொம்ப ஏழைன்னு சொன்னேன்னா நான் போடுற ஷூ எந்த இல்லை, நான் ஷூவை பற்றி பேசாத அப்படி இப்படின்னு, எங்கள் அம்மா சிங்கிள் மதர் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு ட்ராஜடியாக போகிறாங்க. இந்த இதில் கோபத்தில் பிரதீப் ஏதோ பேசிட்டு கவர்மெண்ட் சரி சைலண்டாக போயிடுறாரு. சரி வந்து நினைக்குமா நான் தோற்றுறேன் பிக்பாஸ், நான் தோற்றுறேன் பிக்பாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கே ஆச்சுன்னாச்சு, என்னடா இவன் பாயிண்ட் கரெக்டாக பேசிட்டு தவான் ஏறிட்டான், ஏன் பேக் ஆகிட்டான்னு யோசனை பண்ணேன். அப்புறமா பார்த்தா ஒரு காலகட்டத்தை கடைசியில் சொல்கிறார், ஜோதிகா நான் வந்து விட்டு கொடுத்தன் மன்னர் நினைக்காத, நான் தான் அந்த இடத்துக்கு தகுதியானவன், நான் ஒரு வார்த்தை ஒன்று விட்டேன் நாயின்னு சொல்லிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், ஐ ஆம் சாரி. அந்த வார்த்தை விட்டு யாருமே கவனிக்கலை அந்த இடத்துல யாருமே. நான் கூட அவள் நான் என்ன பார்த்துருந்தேன், என்னடா ஃபைட் நல்லா போகுதுன்னு. நாயன்னு சொல்லனால இவரே வாபஸ் வாங்கிட்டேன், அதுக்காக தான் நான் வந்துட்டேன், மற்றபடி நான் ஒன்றும் இல்லை, இதுதான் விஷயம் வேறு ஒன்று, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் பேசுகிறாங்க, இந்த இடத்துக்கு நீ தகுதியா நான் தகுதியான். அந்த ஜோவிகா மட்டும்தாங்க பேசுகிறாங்க, மீதெல்லாம் சரி ரெண்டாம் நம்பருக்கு யார் தகுதி கை தூங்கன்னா யாருமே கை தூக்க மாட்டாங்க, ஜோவிகா கையே தூக்கலை யாரும். அதாவது இந்த மாதிரி தகுதின்னு இந்த மாதிரி தான் போய் நின்னாங்க, யாரும் கை தூக்கலை.
கட்டில் சத்தம் தான் முடிஞ்சது. அப்புறம் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இந்த மணி போய் நிற்கிறான். மணியை பார்த்து இந்த ஐசூர் கேட்குறாங்க, நீ வந்து என்ன தான் பண்ண, நீ எப்போ பாரு இப்போ லவர் கூட இருந்திய, இதுதான் இந்த பொண்ணு கூட தான் இருந்தேன்னா. இப்போ மணி சொன்னான், நான் மட்டுமா இருந்தேன், நீ கூட தான், அவன் கூட இருந்தேன், நான் உன்னை பற்றி பேசுகிறேன், நீ கூட தான் வா நின்ன, நீ என்னை பற்றி பேசுகிறான், நான் உன்னை பற்றி இப்படின்னு இந்த காதல் கதை தான் ஓடுது. மற்றபடி இந்த பெரியவங்க அவங்களாம் அப்படி சைலண்ட்டாக இருந்தாங்க. விசித்ரா எதுலையும் நிற்கலை, இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு நம்ம மாதிரி ஒதுங்கிட்டாங்க. யோகி அவர் ஜென்டில்மேன் லுக் போயிட்டார். இந்தம்மா பாரதி கண்ணம்மா, அப்போ நான் கூட தான் கேட்பேன், கேளுன்னா அதாவது என்ன கேட்டாங்கன்னா, நடிகை சிங்கிள் மதராக இருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு பிரதீப் இப்போ ஜோவிக்காக சொன்னான். எங்கள் அம்மா சிங்கிள் மதரு சினிப்பில்லுன்னு உன்னை இந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட தான் சிங்கிள் மதர்னு. டே சிங்கிள் மதர் இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னு, ஏன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் டேலண்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷில் அப்படி கச்சா முடியாது ஆச்சும் பேசுது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தாங்க எனக்கு, அது என்னன்னு தெரில. அப்புறம் மற்றபடி யாரும் எந்த போட்டிக்கும் யாரும் போகல. அந்த அப்படின்னா மணி மணி வந்து அவன் பாட்டு பேசுகிறான், நீ கூட தான்மா போனேன் ஐசுக்கிட்ட சொன்னான். ஏன்னா இதுங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு லவ் மேட்ரு போதில்ல, நம்மால் அங்கே போயிட்டான், இவன் வந்து இப்போ இந்த பொண்ணு கூட சுற்றுறான் அப்படின்ற இதில் அவன் பேசுகிறான். சரி இதுதான் இப்படியே தான் போச்சு. அப்புறம் கடைசியில் இது முடிச்சுட்டு வந்துட்டாங்க, சரி யார் யார் அப்புறம் பேசிக்கலாம் நாளைக்கு முடியும்ட்டு வந்துட்டாங்க. முடியும் போது இந்த நிக்சனும் ஐசும் பேசுகிறாங்க, நீ கூட கேட்டிருக்கலாமே, நீ அப்படி போன வீரமாக இருந்த, நீ கூட நின்றுட்ட, நீ ஏன் கேட்கல அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ரேக்கு விட்றாங்க. இன்றைக்கி மேட்ரு இவ்வளோதாங்க, ஒன்றுமே கிடையாது, ஏதோ முதல்ல வேர்க்கில் வைக்கிற மாதிரி போச்சு கதை, எதாவது லவ் போச்சு. நீங்கள் வேணால் பார்த்து 20 மினிட்ஸுங்க இதுங்களே மாற்றி 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 காமிக்கிறான், இங்கே நின்று பேசுகிறாங்க, அங்கே நின்று பேசுகிறாங்க, இங்கே நின்று பேசுகிறேன். அதில் வந்து இந்த விசித்ராமா கேட்டாங்க, நீ ஏன்டி சும்மா பேசினேக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே ஏதோ ஒன்று, எங்களை பற்றி நாங்கள் என்ன பேசணும் தெரியுமா அப்படின்னு இந்த பொண்ணு பேசும் மணி லவர், அது பேர் கூட மறந்துட்டு மறேன் அப்படின்னு. இதே தான் இன்றைக்கி, சரி நாளைக்கு கமல் வந்து தான் அவர் பாவம் என்னத்தை கேட்க போகிறாரோ தெரில. நம்மளுக்கு இப்போ பார்த்து நிகழ்ச்சியே மறந்துட்டோம், அவர் வந்து எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் நான் கேட்குறேன்றாரு, நாளைக்கு வந்து இப்படி என்ன போகிறாரு, யார் யார் என்னென்ன கேட்பாரோ தெரியாது. ஓகே இதுதான் இன்றைக்கி விஷயங்க, நாளைக்கு பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை நாளைக்கு கமல் வந்து தான் தெரியும். ஓகே பாய்.